2009 நடந்த பணிக்கு 2021 கால்வட்டு. திமுக அலப்பறை. பம்பல் நகராட்சியில் 2009 அமைக்கப்பட்ட உயர்கோபுரமின் விளக்குக்கு 2021 திமுகவினர் கால்வட்டு வைத்த சம்பவம் பிற கட்சியினர் மத்தியில் கிறுகிறுப்பையும் பொதுமக்கள் மத்தியில் சிரிப்பலையையும் ஏற்படுத்தியுள்ளது. பம்பல் நகராட்சியில் உள்ள சங்கர் நகர் காந்தி பிரதான சாலையில் 2009 ஆண்டு உயர்கோபுரமின் விளக்கு அமைக்கப்பட்டது. அப்போது பம்பல் நகராட்சியில் திமுகவைச் சேர்ந்த வே கருணாநிதி என்பவர் தலைவராக இருந்தார். அதன் பின் தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு தொடர்ந்து 10 ஆண்டுகள் அதிமுக தலைமையிலான ஆட்சி நடந்தது. இந்நிலையில் 10 ஆண்டுகளுக்கு பிறகு திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்துள்ளது. இதற்கிடையே சங்கர் நகர் பகுதியில் 2009 அமைக்கப்பட்ட உயர்கோபுர மின்விளக்கு திட்டத்திற்கு திமுக சார்பில் தற்போது கல்வெட்டு வைக்கப்பட்டுள்ளது. 2 நாட்களுக்கு முன் சங்கர் நகர் பகுதியில் அதற்கான தளத்தை அமைத்து அப்போது தொழிலாளர் நலத்துறை அமைச்சராக இருந்த அன்பரசன் இந்த உயர்கோபுர விளக்கை திறந்து வைத்ததாக கல்வெட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஒரு மின் விளக்கு அமைக்கப்பட்டு 10 ஆண்டுகளுக்கு பின் கல்வெட்டு வைத்த திமுகவினரின் செயல் பிற அரசியல் கட்சியினர் மத்தியில் கிறுகிறுப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதேபோல் ஆளும் கட்சியினரின் அலப்பறை அப்பகுதி மக்கள் மத்தியில் சிரிப்பு அலையை ஏற்படுத்தியுள்ளது.